வசந்தம் கொடுப்போம், நோவ பே கொடுப்போம். இது என்ன பொதுவாக வசந்தம் நோவ பே. கடைசியா சொன்னதுங்க சார்? நோவா பே. நோவா பேங்களா? சரிங்க. இதுல வந்து ஃபினோ தான் பேங்கிங் செக்டர். சரிங்க. மீதி எல்லாம் சும்மா ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தரோம், அவ்வளோதான். சரி சரி சரிங்க. ஒரு ஐடி இருந்தாவே போதுமா சார்? எதுக்கு நாலு ஐடிங்க? இல்லை அது சில சப்போர்ட்டுக்காக தான். இப்போ பேன் கார்டு வந்து ஃபினோ பேங்கிங் செக்டரில் பேன் கார்டு போட முடியாது. ஓ சரி சரிங்க. அதுக்காக வந்து நம்ம அந்த வெரிஃபிகேஷன் பண்ணுறோம். பேன் கார்டு போடுறது, இந்த ரயில்வே டிக்கெட் புக் பண்ணுறது, இந்த மாதிரி சௌகரியத்துக்காக நம்ம அதை பண்ணுறோம். ரயில்வே டிக்கெட் எதில் புக் பண்ணலாங்கிறீங்க சார்? ரயில்வே டிக்கெட்டும் உங்களுக்கு இதில் வசந்தத்துலேயே கொண்டு வந்துட்டாங்க, அதுலேயும் பண்ணிக்கலாம். நோவா பேயில் பண்ணலாம். சரி சரிங்க. ரேபி பேயில் கொண்டு வராங்க. அதாவது இப்போ 6500 சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலு ஐடி கொடுத்துருவீங்க, அதெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸுங்க. அப்புறமே சார் ஒரு ஏடிஎம் மிஷினு, எந்த கம்பெனியில் கேட்குறீங்களோ அந்த கம்பெனியில் ஒரு ஏடிஎம் மிஷின். ஃபினோவில் வேணாலும் ஃபினோவில் வாங்கிக்கலாம், இல்லை ரேபி பேயில் வேணாலும் ரேபி பேயில் வாங்கிக்கலாம், நோவா பேயில் வேணாலும் நோவா பேயில் வாங்கிக்கலாம், எதில் வேணாலும் வாங்கிக்கலாம். ஓ ஓ ஒரே மிஷினை எதுக்குமே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண முடியாங்களா? அப்படியா? அதாவது ரேக வைக்கிற மிஷினு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சரி சரி சரிங்க. இல்லை ஏடிஎம் மிஷினுக்கும் ஒரு எக்ஸெப்ஷன் உண்டு. ஃபினோவில் வாங்கினீங்கன்னா இன்னும் சில கம்பெனிகளுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற சில கம்பெனிகளுக்கு யூஸ் பண்ணலாம். ஓ சரி சரி சரிங்க. மற்ற எந்த கம்பெனிலையுமே வாங்கினாலும் எந்த மிஷினையும் வேற ஒரு கம்பெனிக்கு பயன்படுத்த முடியாது. இல்லைங்க சார், எங்கிட்ட ஒரு ஏற்கனவே ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் எங்கிட்ட இருக்குதுங்க சார். சரி சரி. நான் வந்து ஆதார் சர்வீஸ்க்காக வேண்டி வாங்கினதுங்க முதல்ல. ஓகே. இப்போ நான் அதெல்லாம் பண்ணுறது இல்லைங்க, இப்போ நிறுத்திட்டேன். இப்போ ஆனால் எங்கிட்ட யூஸ் பண்ணிட்டுக்கேன், ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கணுங்க இப்போ. ஓகே ஓகே. இப்போ ஏற்கனவே கொஞ்சம் தள்ளி இருந்த கடையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் உள்ளே இன்டீரியராக இருந்ததை கொஞ்சம் முன்னாடி மெயின் கொஞ்சம் மாற்றிருக்குங்க. இப்போ மாற்றி ஒரு 10-15 நாள் ஆகுதுங்க. சரி சரி சரி. இங்கே மணி ட்ரான்ஸ்ஃபரு அது இதெல்லாம் வருதுங்க. நம்ம ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி பணம் போட்டு விட்டுருக்காருங்க இப்படிக்கு. அப்படியே அப்படி ஆ அது மாதிரி போட்டுருக்குங்க. வர்றதை வந்து இல்லைன்னு சொல்கிறது இல்லைங்க, வந்து கொடுத்துட்ருக்குதுங்க. இல்லை நீங்களே உடனே பண்ணுற மாதிரி நான் இப்போ நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. அந்த மேடத்துக்கு கூப்பிடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஐடியில் வசந்தமே போதும் உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. சரிங்க. என்னென்னா 1000 ரூபாய்க்கு 5 ரூபா வரைக்கும் செலவாகும். 5 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும் போகும். சரிங்க. இப்போ ஃபினோவில் மட்டும் 1000 ரூபாய்க்கு 3 ரூபா 20 பைசா செலவாகும். கஸ்டமர்கிட்ட கம்பல்சரி 10 ரூபா வாங்கணும். ஓ சரி சரி சரிங்க. இதுதான். அதனால் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கம்பெனிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபினோவில் மட்டும்தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் காஸ்ட். அதாவது 3 ரூபா 20 பைசாங்களா சார் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது? ஆமாங்க, 1000 ரூபாய்க்கு அதுதான் லோவஸ்ட் காஸ்ட் இருக்கிறதுலையே. இந்த ஃபிங்கர் வச்சு ரேகம் எடுக்கும்போது சார் அது வந்து அதுக்கெலாம் பணம் கட்ட தேவையில்ல, நம்ம அவங்க கொடுப்பாங்க 2 ரூபா. மேல போகும்போது 1 ரூபா எந்த பேங்காக இருந்தாலும் பரவாயில்ல, 50000 ரூபாய்க்கு. அதுக்கு வந்து ஃபினோ பேங்க் நமக்கு பரவாயில்லையா தெரியும், நீங்க சொல்றது பார்த்தாங்க. ஃபினோ பேங்க் ஐடி காசுங்களா சார்? ஃபினோ பேங்க் பரவாயில்ல, ஆனா ஃபினோ பேங்க்ல வந்து உங்களுக்கு சாதாரணமா இருக்காது, அது பேங்கிங் செக்டருங்கிறதுனால ஐடி நீங்க 5 நிமிஷம் யூஸ் பண்ணதுனால லாக் ஆகிக்கும் அதுவே. அது வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு மறுபடியும் போடுற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு அதை ஒரு சுமையா நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி நினச்சவங்களாம் பணத்தை தான் விடுறாங்க. இது இப்போ அனதர் கம்பெனியில் பண்ணும்போது நமக்கு சேஃப்டி கம்மி, அதை அவங்க உணர மாட்டேங்கிறாங்க. இதுதான் குறையா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபினோவில் வந்து இது லாக் ஆகி சார், திரும்ப திரும்ப நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட முடியல. மற்ற ஐடியெலாம் ஓப்பன் பண்ணி வச்சா அது அப்படியே இருக்குது 2 நாளைக்கு. சரி சரி சரி. சரி, 1 நாளைக்கு அப்படியே இருக்குதுங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் கடை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆள் நம்பி விட்டுட்டு போகிறீங்க, வேலெட்டில் பணம் ஒரு 10,000 இருக்குது, டக்குன்னு மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது உங்கள் மொபைலையோ சிஸ்டத்தையோ வேற ஒருத்தர் லாக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. அதாவது ஹேக் பண்ணுறாங்கன்னா எளிமையாக உங்கள் பணத்தை அவங்க ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஐஎஸ்க்கு ஒரு போட்டு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓ சரி சரி சரிங்க. ஆனால் இதில் வந்து அப்படி பண்ண முடியாது. சரி சரிங்க சரிங்க. இது வந்து லாக் ஆகிக்கும் 5 நிமிஷத்தில். அதே மாதிரி செக்யூரிட்டி பர்பஸ் அதிகமாக இருக்குது. இதை தான் வந்து குறையா நினைக்கிறாங்க. நம்ம மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கிறத வந்து கஷ்டப்படுறதுக்கு யோசிக்கிறாங்க. மற்றபடி பணம் அனுப்புறது வந்து 5000 அனுப்பலாங்களா சார்? ஒரே டைத்துல நிறைய சேர்த்து அனுப்ப முடியுங்களா? நீங்க ஒரே டைம்ல 5 லட்சம் கூட அனுப்புங்க. அது ஆர்பிஐ ரூல்ஸ் நாம்ஸ் எப்படி இருக்குதோ அப்படிதான் போகும்.
சரியான லாபம் வரும். கோயம்புத்தூர்ல குமார் மெடிக்கல் ஒரு மெடிக்கல்ல டெய்லி 2 லட்சம் ரூபாய் பண்றாங்க, வட இந்தியர்கள் நிறைய வர்றதுனால. டெய்லி 2000 ரூபாய் இன்கம் வருதா சார் அவங்களுக்கு நார்மலாவே? ரைட்டிங் சார், இப்போ கைவேக வச்சு பணம் எடுக்கிறது வந்து எடுக்க மாட்டாங்கிறீங்களா? அது எடுக்கலாம் இல்லைங்க சார், எல்லாமே எடுக்கலாம். நான் சொல்றது நீங்க தான் மிஷின் இருந்தா எடுங்க, இல்லைன்னா வாங்கி எடுங்க. உங்களுக்கு இப்போ இம்பார்ட்டண்டா மணி ட்ரான்ஸ்ஃபர் போகுதுன்னு சொன்னதுனால நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் ரெக்கமெண்ட் பண்ணேன். இல்லை சார், ரெண்டுமே தான் வருவாங்க. அதாவது எல்லாம் பண்ணலாம், அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம், ஐஎஃப்எஸ்சி கோடு நீ அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்கலாம், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஏடிஎம்ல பணம் எடுக்கலாம், லோன் கட்டலாம், எல்என்டி பட்ஜெட் இந்த மாதிரி லோன் கட்டலாம், எல்லாமே பண்ணலாம். நான் சொன்னது உங்களுக்காக சொல்றேன், அந்த மணி ட்ரான்ஸ்ஃபர். சரி சார், இப்போ 1000 ரூபாய்ங்கிறது வந்து ஐடி ஃப்ரீன்னு ஓட்டுறதுங்க சார், ஏதாவது மிஷின் வாங்கினா ஃப்ரீங்களா? அப்படியா? ஆமாம் சார், ஆமாம். அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மிஷினு வாங்கினா ஃப்ரீ, அந்த பிரிண்டர் வாங்கினா ஃப்ரீ. பிரிண்டர் எவ்வளோங்க சார் வருது? 4500 வருது சார். 4500 கேரண்டி இருக்குங்களா சார் அதுக்கு? ஆ, நல்லா 1 வருஷம் கேரண்டி இருக்குது, நல்லா குவாலிட்டி, நல்லா ஒர்க் ஆகும். சரி சரி, அது என்ன பிராண்டுங்க சார்? மெயின்டேஷன், அதாவது ஃபினோ அங்கீகரித்த ஒரு பிராண்டு தான். ஒன்னும் சார், ஒன்றொரு டவுட்டுங்க சார், இப்போ நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஐடி சொல்கிறீங்கன்னு வைங்களேன், நான் அந்த ஐடியில் வந்து நான் பணம் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தா தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுங்க. எல்லாத்துலேயுமே அப்படி தான் சார், பணம் போடாமலாம் எந்த ஐடியில் அதுதான் பணம் போட்டு வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் நான் என்னோட எஸ்பி அக்கௌண்ட்டில் ஓட்டு பண்ணேன்னா எனக்கு தர்மானம் அதிகமாக. ஆ, ரைட் ரைட் ரைட், அதுக்கு தான் இதில் சொல்யூஷன் இருக்குது. எஸ்பி அக்கௌண்ட்லேயே நாங்கள் ஃபினோ ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்குது. சரி சரிங்க. எஸ்பிஐ, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த மாதிரி வங்கிகளில் ஃபினோ வந்து ஒரு 13 வங்கிகளில் பார்ட்னர் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்குது. சரி சரி சரிங்க. 10 லட்சமாக இருந்தாலும் அதில் போய் போட்டுட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் வேலைட்டுக்கு ஏறிக்கும், அதில் அதுக்கும் உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஓ, சரி சரிங்க. அவங்க அந்த அந்த பேங்கோட அக்கௌண்ட்லேயே போய் பணத்தை கட்டிடலாங்கிறீங்களா? ஆமாம், ரொம்ப ஈஸி. அப்புறம் நம்ம அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு நாளைக்கு 2 லட்சம் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஓடுதுன்னா மாதத்தில் குறைஞ்சது 50 லட்சம் ஓடாது. நம்ம அக்கௌண்ட்டில் கட்டிங்கன்னா டேக்ஸ் ப்ராப்ளம் வந்துடும்ல. ஆ, சரி சரி சரிங்க. இப்போ அவங்க அவங்க அக்கௌண்ட்டில் கட்டும்போது வந்து நான் தான் கட்டுறதுக்கு என்னங்க சார் வந்து ப்ரூஃப்? நிறைய பேர் கட்டுவாங்கல்ல? இல்லை சார், அது உங்களுக்கு கொடுக்குற ஐடி நம்பர் போடுவீங்க, ஃபோன் நம்பர் போடுவீங்க. ஓ, அதெல்லாம் வந்து போட்டு கட்டிடுறது? ஆமாம் ஆமாம். நீங்கள் தான் எத்தனை ஒன்றரை இடம் இருமா சார்? கால் மணி நேரம் ஆகும் சார். ஓ, இப்போ பணம் கட்டிட்டு வந்தால் கால் மணி நேரம் ஆகுமா? சரி சரி, ஆமாம். கூகுள் பே போன்பேல இருந்தே எங்களுக்கு டெய்லி 50000 1 லட்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சீசனபிளா இருக்கிறதுனால எல்லாரும் வந்திருக்காங்க. டெய்லி 2 லட்சம் போகும் சார். நாங்க எங்க அக்கௌண்ட்ல போட்டலாம், இது பண்றது சாத்தியம் இல்ல. பினோவில தான் இந்த மாதிரி வேற அக்கௌண்ட்ல போட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் உடனே கொடுத்தோம். அந்த மேடம் தான் ஒருத்தர், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலேயே போயிட்டு 2 லட்சம் எஸ்பிஐயில் உள்ளேயே போய் கட்டிட்டு வந்துடுவாங்க. கட்டிட்டு பில்லு வாங்கிட்டு வந்துடுவாங்க, ஏறிக்கும். 2 லட்சத்தை ஃபுல்லாக இன்னைக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த நாள் காலையில் போய் கேஷ் கட்டிட்டு தான் வருவாங்க மெடிக்கலுக்கு. சரி சரி சரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இது உங்களுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு அருமையான ஃபார்மெட்டு. வேறு இதில் இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர், நல்லாயிருக்கும். இப்போ அந்த வாலெட்டில் போட பணத்தை வந்து 1 லட்சம் ரூபா கட்டி இருக்கிறோம், நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னோம்னா வந்து எடுக்கணும்னு சொன்னோம்னா வந்து என்ன பண்ணுறதுங்க சார்? சார், 1 லட்சம் ரூபா நீங்கள் லோடு பண்ணி வச்சுட்டிங்கன்னா திரும்ப எடுக்கணும்னா மறுபடியும் மணி ட்ரான்ஸ்ஃபருக்காக தான் நீங்கள் அதை கட்டுறீங்க. ஆ, சரிங்க. மணி ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ணணும். திரும்ப எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு சார்ஜ் தான் வரும். சார்ஜ் இல்லாமல் எடுக்க முடியாது. அதாவது எந்தெந்த இதெல்லாம் சார்ஜ் இல்லாமல் நம்ம அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா,
இப்ப ஏஐபிஎஸ்ல ரேகா வச்சு பணம் இருக்கிறது எல்லாம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு சார்ஜ் இல்லாம எடுத்துக்கலாம். சரி சரி சரிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏடிஎம் கார்டு மூலமா வித்ட்ரா பண்றதெல்லாம் சார்ஜ் இல்லாம எடுத்துக்கலாம். சரி சரி சரிங்க. இதெல்லாமே நம்ம சார்ஜ் இல்லாம நீங்க உங்க அக்கௌண்ட்டுக்கு மூவ் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நீங்க போய் பார்ட்னர் அக்கௌண்ட்ல போட்டு லோடு பண்றீங்கன்னா அந்த பர்பஸ் தான் யூஸ் பண்ணும். இல்ல சார், நான் வந்து எனக்கு நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னா மணி ட்ரான்ஸ்பர் மூலமா எடுக்க முடியுது. அதனாலதான் எதிர்காலத்துல இன்னும் குறைக்கலாம், 2 ரூபாய் கூட குறைக்கிறதுக்கு வாய்ப்பு. சரி 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 சரி. அப்போ சார் இந்த கூகுள் பே இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பணம் வந்து நமக்கு உன்னோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன், எனக்கு அக்கௌண்ட் அதை நீங்க கொடுத்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ல கூகுள் பேலயோ இதுலயோ வந்து ஆட் பண்ணி அதுல உங்களுக்கு அனுப்பினாலும் வேலட்டுக்குள்ள ஆயிடும். நேரடியாக மொபைல் நம்பரை கனெக்ட் பண்ணி பணம் அனுப்ப முடியாது. நல்லா பாத்துக்கோங்க, உங்க வேலட்டுக்கு பணம் வரணும்னா ஆப்ஷன் 2, 1 QR கோடு மூலமா அனுப்பினாலும் வேலட்டுக்கு வந்துடும், இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடு கொடுத்தீங்கன்னா ஆட் பண்ணி அனுப்பினாலும் வந்துடும். சரி சரி சரிங்க. கூகுள் பே போன்பேங்கிறத வந்து நேரடியாக அந்த அக்கௌண்ட் ஐடிக்கு கொடுத்த மொபைல் நம்பர் கொடுத்து பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து பேங்கிங் செக்டாருங்கிறதுனால அந்த மாதிரி பண்ண முடியாது. உடனே என்பது இடையில ஒரு சாப்ட்வேர் தான், இந்தாண்ட இருக்கிறது நம்ம பேங்க் தான். நீங்க என்ன பண்ணாலும் கூகுள் பே போன் பேல பண்ணீங்கனாலும் நம்ம பேங்க்கு தான் எல்லா ரிஸ்க்குமே, பேங்க் உங்க அக்கௌண்ட்ல தான் டிரான்சாக்ஷன் எல்லாம் நடக்கும். சரி சரிங்க. நாளைக்கு டாக்ஸ் ப்ராப்ளம் எது வந்தாலும் நேரடியா உங்க அக்கௌண்ட் பேங்க்கு தான் வரும். கூகுள் பே போன் பேங்கிறது இடையில ஒரு அவரு என்ன சொல்றது, நான் ஒரு மாடு வாங்குறேன், மாட்டுக்காரரு என்கிட்ட கொடுக்குறாரு, அதுல கம்ப்ளைண்ட் இருக்குது, அதை வந்து இடையில வாங்கி தர புரோக்கர் போயிடுவாரு. நாளைக்கு ரிஸ்க் வந்தா நான் போய் நான் தான் அனுபவிக்கணும், நான் வாங்கினது நான் தானே. இந்த மாதிரிதான் உங்களுடைய பேங்கிங்ல இருந்துதான் அந்த வேலை நடக்குது முழுசும். இடையில இருப்பவர் ஒன்லி புரோக்கர் தான். அந்த கூகுள் பேங்கிறது ஜஸ்ட் புரோக்கர், உங்க பணத்தை அனுப்பக்கூடிய சர்வர் அவ்வளவுதான். நாளைக்கு ரிஸ்க் வரும்போது நம்ம பேங்க்ல இருந்துதான் நடக்கும். ஆனா ஃபினோ அப்படி கிடையாது, உங்களுக்கு தனியா ஒரு அக்கௌண்ட் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடு அவங்களே பிரான்ச்ல இருந்து தராங்க. சரி சரி சரிங்க. அதோட கணக்கு வழக்குகள்லாம் அவங்களே பாத்துக்கிறாங்க. சரி 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 சரி. உங்களுக்கு ரிஸ்க் இல்ல. பே எனக்கு இந்த மணி டிரான்ஸ்பர் ஐடிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேர்ட் பார்ட்டியா இருக்கிறதுனால வந்து அதுல வாலெட்ல லோடு பண்ணி வச்சு கம்பெனியில ஏதாவது ப்ராப்ளம்னா நமக்கு பணம் வராம போயிருமான ஒரு பயம் இருந்தனால இதெல்லாம் பண்ணவே இல்லை. இது பேங்கிங் செக்டர்ங்கிறதுனால பயப்படாம நீங்க பண்ணுங்க, ஒன்னும் பயப்பட தேவையில்ல. ஏதாவது ரிஸ்க் வந்து எனக்கு கூப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன் ஒன்னும் பயப்படாம. அப்புறம் இந்த வசந்தம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதெல்லாம் பிரைவேட் தாங்க சார். சரி, அதாவது எல்லா கம்பெனிகளுமே ஃபினோ தவிர ஃபினோ அப்புறம் சில பேங்கிங் செக்டரே இருக்கு சார், இந்த சூரியோதயா மைக்ரோ ஃபினான்ஸ் பேங்கு, அப்புறம் இன்னும் அதில் இருக்குது மைக்ரோ ஃபினான்ஸ் பேங்கிங் செக்டரில் ஈசாப்பு, ஈக்விட்டாஸு, இவங்க எல்லாமே வந்து ஆர்பிஐயோட கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க. சரி சரி சரிங்க.
அந்த வகையில நம்ம வந்து பேமெண்ட் வங்கியா வந்து செடியூல் வங்கியா வந்திருக்கோம். அவங்க எல்லாம் மைக்ரோ பைனான்ஸ் பேங்கா வந்தாங்க. சரி சரி, அவங்க எல்லாம் நேரடியா லோன் கொடுக்குற ஆப்ஷனோட உள்ள வந்துட்டாங்க. நம்ம வந்து இப்பதான் பேமெண்ட் வங்கியில இருந்து செடியூல் வங்கியா மாறி நம்ம லோன் கொடுக்குற ஆப்ஷன் வந்திருக்கோம். இன்னும் சொல்ல போனா நாம இன்னும் வந்துட்டு மற்ற நிறுவனங்களோட லோன் கொடுக்கறதுக்கு டையப்பு தான் பண்ணிடுவோம். இந்த மற்றபடி சூரியோதயா பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா நேரடியா லோனே கொடுப்பாங்க, குழுவுக்கு எல்லாம் லோன் கொடுப்பாங்க. தனிநபருக்கு அவங்க கொடுக்கறதுல குழுவுக்கு கொடுக்குறாங்க. இன்னும் ஒரு படி மேல போய் உங்களுக்கு சூரியோதயா பேங்க் லைசன்ஸ் எடுத்தீங்கன்னா அங்க அந்த ஏரியாவில் உள்ள குழுவுக்கு எல்லாம் லோன் கொடுப்பாங்க. சூரியோதயா லோன் கொடுத்தாங்கன்னா அந்த லோன் எல்லாம் உங்ககிட்ட தான் வந்து கட்ட சொல்லுவாங்க, உங்ககிட்ட தான் பேங்க் அக்கௌண்டே ஓபன் பண்ண சொல்லுவாங்க. சரி 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 சரி, அந்த மாதிரியும் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட அதுதான் பேங்கிங் செக்டர்னு பார்த்தீங்கன்னா சூரியதையா கிணவ ரெண்டுமே பண்ணுறோம். மற்றதெல்லாம் கொடுக்குறோம், இல்லைன்னு சொல்ல எல்லா ஐடியும் கொடுக்குறோம். அதெல்லாம் உங்கள் ஓன் ரிஸ்க்கு, நீங்கள் செய்யலாம். சரி சரி சரி, நான் சிம்பி இது இது மட்டும் வாங்கிக்கிறேன் சார். நான் நீங்கள் சொல்ல மாதிரி கிணவ மட்டும் வாங்கிக்கிறேன். ஆ இல்லை, மீதி எல்லாம் ஃப்ரீயாக தான் சார் தரோம், நீங்கள் வாங்கிக்கிங்க. எல்லாமே இருந்தாதான் உங்களுக்கு எது எது எப்படின்னு சொல்லி நாளைக்கு எதிர்காலத்துல புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். புரியுதுங்களா? இதோட வரதுனால இப்ப எல்லாம் ஃப்ரீயா வருது. நீங்க தனித்தனியா வாங்கினீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 500 ரூபாய் 1000 ரூபாய் பணம் கட்டணும். இல்லாம 1000 ரூபாய் இல்லாம வேணும்னா பின்னும் தர மாட்டோம். மீதி ஐடி வேணா தரவா? பினோ பேங்கிங் தான் சார் பணம் கட்டி தான் சார் லைசன்ஸ் வாங்க முடியும் ஆர்பிஐல. மற்ற ஐடியெல்லாம் நம்ம ஃப்ரீயாகவே தராங்க எல்லா கம்பெனியுமே. சரி சரி சரி, அதை நம்ம கொடுக்கணும். அதனால தான் இது ஒரு பேக்கேஜ் அப்படியே கொடுக்கணும். சரி 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 சார், நீ கொடுத்த நம்பர் பேர் என்னங்க சார்? உங்கள் பேர் திவ்யா. திவ்யா, நான் கூப்பிட்றேங்க சார். ஆ சார், அந்த மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுக்க முடியுமா சார்? எல்லாமே பண்ணலாம் சார், ஆதார் மூலமாக டெபாசிட் கூட டைரெக்டாக பண்ணலாம் சார். பின்னோவில் நோ ப்ராப்ளம். சரி 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 சரி, டெபாசிட் பண்ணா டெபாசிட் கமிஷன் இருக்குங்களா சார் நம்ம கட்டணும்னா? கண்டிப்பாக 1000 ரூபாய்க்கு 50 பைசா உண்டு. ஆனால் டெபாசிட் நேரடியாக ஆதார் பண்ணுறதுக்கு கஸ்டமரே வரணும். இப்போ என் பேரில் உள்ள அக்கௌண்ட்டுக்கு பண்ணணும்னா வந்து 50 பைசா வந்து நமக்கு கம்மி. இல்லை நமக்கு கொடுக்கும் பேங்க். பேங்க் கொடுத்துருங்க. சரி சரி சரி, அதே மாதிரி ஏடிஎம் போட்டு எடுக்காமலாம் சார் அதுக்கு சார்? எது சார்? ஏடிஎம் போட்டு எடுக்கிறாங்களா பணம்? அதுக்கும் நமக்கு கொடுப்பாங்க கமிஷன். ஓ, அதுக்கு கஸ்டமர்கிட்ட வாங்குறதெல்லாம் தனியாக கிடைக்கும் இல்லைங்க? அதை அதுதான் சார், நீங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்குறதெல்லாம் உங்கள் ஓன் ரிஸ்க்கு சார். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் மூலமாக எடுக்கிறதுக்கு கொடுத்துருவாங்க, ஆதார் டெபாசிட் கொடுத்துருவாங்க, ஏடிஎம் கார்டில் எடுக்கிறதுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் இதில் பணம் கஸ்டமர்கிட்ட வாங்குறது ஒன்றே ஒன்று, இது மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு மட்டும்தான். சரி சரி சரி, அதுலேயுமே உங்களுக்கு லாபம் தான். கஸ்டமர்கிட்ட 10 ரூபா வாங்குவீங்க, 3 20 போக 6 ரூபா 80 பைசா லாபம். ஓ சரி சரி சரி, ஓகே. எதுலேயுமே நமக்கு நஷ்டம் கிடையாது சார், 100% நஷ்டம் கிடையாது, நான் அதுக்கு உறுதி தரேன். சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க. ஓகே சார், பார்த்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வாங்கிட்டேன் சார். ஆதார் கார்டு வேணுங்க, பான் கார்டு வேணுங்களா இதுக்கு ப்ரூஃபு? ஆமாம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? சரி சரி சார். உங்கள் நேம் சார்? என் நேம் சலீம் சார், மரத்துக்குளம். சரி சார், ஓகே ஓகே தேன். ஆ ஆ சரி, மேற்கொண்டு தகவல்கள் ஏதாவது தேவைன்னா எனக்கு கூப்பிடுங்க.